சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் எவ்வளோ நாள் ஆச்சு மந்தன டிவிஸ் வாங்கி கரெக்டாக சொல்ல முடியுமா? ஆ சொல்லுங்க சார், நான் 2 இயர் கிட்ட குள்ள தான் சார் இருக்கோம், மினிமம் 2 இயர்ஸ் சார். ஓகே சார், ஓகே. ஆமாம் சார், அதான் நம்பர் சொன்னால் அது பண்ண முடியுமா சார், சர்வீஸ் எதாவது பண்ண முடியுமா சார்? சர்வீஸ் பண்ணலாம் சார், கம்பெனிக்கு அனுப்பலாம், அனுப்பி வைங்க. ஆ அதில் எப்படி நான் அனுப்புன்னு சொன்னீங்கன்னா அனுப்பிடுவோம் சார். ஆக்சுவலாக என்ன கம்ப்ளைண்ட்டு சார்? இப்போ இந்த இது ஓடிபி ஆன் ஆக மாட்டேன் சார். ஓடிபி அன்னைக்கு மதியானத்து வரைக்கும் சார், ஒன்றும் இல்லை, ஒரு 3 டேஸ் பிஃபோராக வந்துட்டு ஒரு ஈவினிங் வரைக்கும் பணம் எடுத்துருக்கேன் சார். ஓகே ஓகேவா, 20,000 வரைக்கும் பணம் எடுத்தேன். மதியானம் வரைக்கும் பார்த்து திருப்பி ஈவினிங் வந்துட்டு இன்னொரு கஸ்டமருக்கு ஒரு 10,000 எடுக்கலாம்னு போட்டால் ஒர்க் ஆகலை. சரி இதில் தான் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபேஸ் மணிலையும் போட்டு பார்த்தா அதுலேயும் ஓகே ஆகலை. இன்னொன்றையும் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுலேயும் அந்த ஐடிலையும் ஓகே ஆகலை. வேறு ஒரு மொத்தம் 3 மொபைல் வச்சுருக்கேன் சார். சரிங்க சார், இப்போ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சார், உங்களுக்கு இந்த மந்திரா டிவிஸும் ஒரு 2 இயர்ஸ் தான் ஒர்க்கு, நல்லா பாதுகாப்பாக வச்சுருந்தாவே. ஓகே சார, சரிங்க சார். அது இல்லாமல் நீங்களாம் இதை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுனால கொஞ்சம் ஓரளவு குவாலிட்டியும் இருந்தது. ஆமாம் சார். இன்னைக்கு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் 6 மாதம் 3 மாதம் தான் சார், அதுக்குள்ளேயே ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகிடும். ஓகே ஓகே, சரிங்க சார். நம்ம ஏன் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட காசு இருக்காது. யூஸ் பண்ணீங்க, அனுப்பி வைங்க, நான் கம்பெனிக்கு அனுப்பி. எங்கே வாங்கினீங்க? இங்கே நம்ம இவர் சார், பகண்டைக்குடி ரோடு சார், சங்கராபுரத்தில் இவர் போஸ்ட்மேன் இருக்காரு, அவர் தான் மூலியமாக தான் சார் வாங்கினது. முத முத நமக்கு வந்து ராபி பே ஐடி அவர் சார் போட்டு கொடுத்தது. சரி ஓகே, எங்கே வாங்கியிருந்தாலும் ஓகே. ஆ சரிங்க சார். அடுத்த கட்டமாக ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் வாங்குறது பெட்டர். ஓகே சார், ப்ளூடூத்தில் என்ன மாடல் சார் இப்போ அது என்ன, ஹவு மச் ரேட் வந்து 6,000 சொன்னாங்க நீங்கள் மேடம். ஆமாம் சார், ஒரே மாடல் தான் சார் இருக்குது, வேறு கம்பெனி யாருமே இது வரைக்கும் ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் விடல. ஓகே ஓகே, அதான் சார். ஐடென்டிஃபைங்கிறது தான் எவாலியூட் கம்பெனியில் விட்ருக்காங்க. அதனால் அதை வாங்கிக்கிங்க, அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே சார். இன்கேஸ் நீங்கள் அதையும் வாங்கிக்கிங்க, இந்த மிஷினும் நீங்கள் கொரியர் இன்சார்ஜுக்கு அனுப்பி வைங்க. சரிங்க சார். இப்போ நம்ம சின்ன சேலத்தில் எங்கே சார் கொடுக்கலாம் சார்? தெளிவான முறையில ஒர்க் பார்த்து கொடுப்பாங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் வேலை பார்க்க தெரியாது, சும்மா ஜஸ்ட் அவங்க மட்டும்தான் மாத்தி பார்ப்பாங்க. செங்கத்தில் ஒரு ரீட்டைலர் அப்படி தான் பண்ணாரு. அந்த கொரோனா வந்த பீரியடில் வந்து என்கிட்ட வாங்காமல் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டாரு. ஓஹோ ஓஹோ, சரிங்க சார். வந்ததுலேருந்து ஒர்க் ஆகல, திரும்ப அப்புறம் என்கிட்ட ஒன்று வாங்கிட்டாரு, அது ஒர்க் ஆகிட்டு இருக்குது இன்னும். ஓஹோ அப்படிங்களா. அந்த டிவைஸை என்ன பண்ணிட்டாரு, திரும்ப ரிட்டர்ன் எடுத்துக்க சொன்னதுக்கு இந்த எடுத்துக்கிறேன் இந்த எடுத்துக்கிறேன்னு காலத்தை ஓட்டி, ஏன்னா அது 7 நாள் தான் அந்த டைமிங்கு. ஆமாம் சார், ஓகே ஓகே. 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவரால் ரிட்டர்னே போட முடியல. அவர் என்ன பண்ணிட்டாரு, அனுப்புங்க, நான் கம்பெனிக்கு அனுப்பி என்னென்னு செக் பண்ணுற சொல்கிறேன், வாரண்டி இருக்குன்னு. அவரும் எனக்கு அனுப்புறதுக்கு லேட் ஆகிறதுனால லோக்கல்லையும் செய்வாங்கன்னு சொல்லி லோக்கல் கடையில் கொண்டு போய் கொடுத்ததுனால லோக்கலில் பிரித்து அவங்க எல்லாம் உள்ள அதை பற்ற வச்சு இதை பற்ற வச்சு என்னென்னமோ பார்த்துட்டு முடியலன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்க சார். அப்புறம் திரும்ப நம்ம கம்பெனிக்கு அனுப்பின உடனே அது வாரண்டி இல்லைன்ட்டாங்க, பிரிக்கக்கூடாது, நம்ம பிரிச்சுட்டா வாரண்டி போயிடும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம் சார், ஆமாம். வாரண்டி போனதுனால உள்ளே அவங்க வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் இதெல்லாம் போட்டதுனால வந்து ஏதோ போர்டு கிராக் ஆகிடுச்சு, 1,500 ஆகும்னாங்க. ஓகே ஓகே. அதனால் மிஷினே 2,500 தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புது மிஷின் நம்ம மிஷினை வாங்கினது யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படியே விட்டாச்சு. அப்புறம் அந்த டிவைஸ் கொடுத்துட்டாங்க, அது எனக்கு வேணாம் சார், நீங்கள் ஆஃபீஸில் தான் கிடைக்குது. ஓகே, இந்த மாதிரி லோக்கலில் செய்ய தெரியாது சார், லோக்கலில் உங்களுக்கு என்ன அதில் சாஃப்ட்வேர் இருக்குதுங்கிறது தெரியாது. தெரியாது, அதனால. சரிங்க சார். சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு நிறைய எரர் இப்போ புதுசு புதுசாக சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து கலையில்
நாட் ரெடி வருது சார்ங்கிறாரு, ஒருத்தர் டைம் அவுட் வருதுங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து எனக்கு 1140 எரர் வருதுங்கிறாரு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது. இது கம்பெனியோட இவ்வளவு பெரிய கம்பெனி, மந்த்ரா கம்பெனி குறை சொல்றதுக்கு இல்லை, பெரிய கம்பெனி. ஆமாம் சார். கம்பெனி என்ன பண்ணியிருக்கணும்னா, ஸ்டேட்டில் இப்போ தமிழ்நாடுன்னா தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல சர்வீஸ் சென்டர் வச்சு நீட்டாக செஞ்சு கொடுத்தா பெட்டராக இருக்கும். அது என்னவோ தெரில, இவங்க வைக்கல. ஆமாம் சார், இந்த ஏரியாவில் எங்கேயுமே கிடையாது. ஆமாம், ஆமாம், எங்கேயும் கிடையாது. நம்ம அதனால் ஜென்ரலாக அனுப்பணும்னா அவங்களுக்கு மொத்தமாக எலக்ட்ரானிக் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது அதை பற்றி முழுசாக தெரியாது. சரிங்க சார், அதனால் நீங்கள் அனுப்பி வைங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். இல்லை சார், மறுபடியும் மந்த்ரா வேணாலும் வாங்கிக்கிங்க, இல்லை எவாலு டூப்ளூட் ஃபிங்கர் பிரிண்ட் வேணாலும் வாங்கிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். மந்த்ரா வந்து ஒயர் இல்லாமல் தான் இருக்கா சார் நம்மள்கிட்ட? எங்கேயுமே கிடையாது சார், கம்பெனிலயே அதை தான் சொல்றேன். ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் விட்டுருக்க ஒரே கம்பெனி எவால்யூட் தான். ஆமா சார், ஆமா சார், வேற கம்பெனிலயே இல்ல. அது என்னவோ தெரியல, அதுல உள்ள மெட்டீரியல் வந்து ரேட் குறைவா கொடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மந்த்ரால அந்த ஃபீல்டுக்கே வரல. ரேட் காஸ்ட்லியா விற்கிறதுக்கு காரணம் அது ப்ளூடூத்ல ஒர்க் ஆகிற அந்த மிஷின் எல்லாம் உள்ள செட் பண்ணும் இல்லையா? ஆமா சார், இதுக்கெல்லாம் அந்த காஸ்ட் அதிகமா போகுது. ஆன்லைன்ல எல்லாம் 9000, நம்ம தான் வந்து 6500 கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா சார், புரியுது சார். ஐடென்டிஃபை மிஷின் ஆன்லைனில் ரேட் அதிகம் எப்போவுமே. சரிங்க சார், நம்ம தான் வாங்க கொடுக்கணும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ ரிப்பேர்னு கூப்பிட்டாலும் அப்போ என்ன சொல்யூஷன் பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம் சார், அதாவது தெரியும். ஆன்லைனில் வாங்கிட்டு யார்கிட்ட வாங்கினீங்கன்னு தெரியாது, எதுவும் பண்ண முடியாது இல்லையா? இல்லை சார், ஆன்லைனில் வாங்கலை, நம்ம டேரெக்டாக தான் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அவரு நம்ம இது சார் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஓகே ஓகே, இல்லை சொல்கிறேன் நான். இப்போ அவர்கிட்ட கொடுத்தா நீங்கள் வேணால் அனுப்ப சொல்லுங்கள், அனுப்பி வேணால் எனக்கு வேலை பார்த்து முடியாது வேணால் கேட்டு பாருங்க. சரிங்க சார, இல்லை இல்லை அவர்கிட்ட கேட்டால் அவர் இல்லைங்க சார், சர்வீஸ் சென்டர் தான் கொடுத்தாவணும். அதுதான் இப்ப நம்ம டீம் வந்து பெரிய டீம்ங்கிறதுனால என்ன பண்ணுவோம், உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஆரம்பத்துல பண்ணி நம்ம அந்த இந்த ஐடியெல்லாம் நீங்க தான் ஓபன் பண்ணி கொடுத்தீங்க, நல்லா போயிட்டு இருந்துச்சு. இடையில இந்த ஐடி மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லி நீங்க பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார், உங்களுக்கு நான் பண்ணி தரேன். நீங்க நம்ம ஸ்டீபன் நம்பர் இருக்கா? ஸ்டீபன் சார்